உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். டேய் சூர்யா, மனசாட்சியோட தான் இதெல்லாம் பண்ணியா? உன்னை எவ்வளவு நம்புறாங்கடா அவங்க. இசை இப்பவும் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்காடா. இந்த பார், உன் அம்மா அத்தா பேச்ச கேட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கியே. டேய், அந்த பொண்ணோட பாவம் நம்ம குடும்பத்தை சும்மா விடாதுடா. டேய், அதுவும் தெரசாவை எப்படா வேணாம்னு சொல்றது உனக்கு மனசு வந்தது? என்னங்க, ஏன் இப்ப அவனை திட்டிட்டு இருக்கீங்க? இப்பதான் அவன் நம்ம சொல்றதை கேட்டு நல்லது கேட்டது புரிஞ்சு நடந்துகிட்டு இருக்கான். ஏதாவது சொல்லி நீங்க அவனுக்கு எடுத்துட்டு போயிடாதீங்க. டேய் சூர்யா, அவர் அப்படித்தான் ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. அவருக்கு எப்பவும் நம்மளை விட அவங்க தான் பெருசா தெரிவாங்க. அவரை மாத்தவே முடியாது. அவர் சொல்றதெல்லாம் நீ காதல வாங்கிட்டு இருக்காத. என்ன, ஏதோ எங்க மேல தப்புன்ற மாதிரி பேசுற? சின்னத்தாய் பேசுறத கேட்டீங்கன்னா நீ இப்படி பேசவே மாட்ட. ஆமாண்ணே, அண்ணி ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள அந்த பையன் எங்களுக்கு வேண்டாம், என் பொண்ண எங்க கூட அனுப்பி வைங்கன்னு அந்த சின்ன தாயி இன்ஸ்பெக்டர் கிட்ட கராரா சொல்லிட்டா. ஆமாங்க, பத்மா சொல்றதெல்லாம் உண்மைதான். நம்ம சூர்யாவை அவங்களே வேண்டான்னு தான் சொன்னாங்க. என்ன, நம்ம சூர்யா வேணான்னு சொல்றவ கால்ல போய் விழ சொல்றியானே? பத்மா, எல்லாம் உன்னாலதான். பத்மா, கோயிலுக்கு போனவா சாமி கும்பிட்டமான இல்லாம விட்டுட்டு நீ என்ன பண்ணிருப்ப? அவங்க கிட்ட போய் வம்பு சண்டை எடுத்துருப்ப. இப்ப பாரு, ரெண்டு குடும்பமா தனியா பிரிஞ்சு போற அளவுக்கு ஆயிருச்சு. இப்ப உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, மனசு குளிர்ச்சியா இருக்குமே, நீ வந்த காரியம் முடிஞ்சதா திருப்தியா இருக்குமே. அண்ணே, என்னண்ணே நீ பாட்டுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்க? பாத்தியா சுகன்யா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? பூஜைக்கு பணம் கட்டதானே போனேன். எல்லாரும் சேர்ந்து என் பொண்ண பழி வாங்கிட்டீங்க. அந்த சின்ன தாய் வாண்டடா பேசினா, அவ பேசினதுக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க இல்லப்பா. அவங்க நல்லவங்களாவே இருந்தாலும் உங்களுக்கு இப்படி ஆகி சூர்யா ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறதெல்லாம் சரியில்லப்பா. சூர்யா, அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஆசையெல்லாம் வர வச்சுட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ண கூடாதுப்பா. டேய், ஒரு உயிரை கொல்றதை விட மனச கொல்றது மகா பாவம்டா. சரிப்பா, நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா தம்பி ஜெயில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான், ஆனா அது கொஞ்சமாவது நீங்க யோசனை பண்ணி பாக்குறீங்களா? அதெல்லாம் நினைக்கும் போது அம்மா சொல்றதும் தம்பி பண்றதும் தப்பே கிடையாது. நீங்களா ஒரு நியாயத்தை வச்சு பேசுவீங்க? நம்மளால கஷ்டப்படுற மத்தவங்கள பத்தி யோசிச்சீங்களா? அப்பா, மத்தவங்கள பத்தி எல்லாம் எதுக்குப்பா கவலைப்படுறீங்க? நமக்கு தம்பி தான் முக்கியம். அவனை இனிமே நாங்க கஷ்டப்பட விட மாட்டோம். சும்மா அவனை திட்டாதீங்க. ஓ, நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டீங்க. உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு இருங்க, பண்ணுங்கம்மா. எவ்வளவு தூரம் போறீங்களோ போங்க. ஆனா ஒண்ணு, கண்டிப்பா நீங்க எல்லாம் ஒரு நாள் வருத்தப்பட்டே ஆவீங்க. என்னங்க நீங்க, புள்ளைய பாராட்டுறதுக்கு மனசுல என்னாலும் இப்படி சாபம் குடுக்கற மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. சொல்லிட்டேன், உங்க அளவுக்கு எங்களுக்கு பெரிய மனசு கிடையாது. போதுமா, திருப்தியா? டே சூர்யா, நீ என்ன இப்படியே நின்னுட்டு இருக்க? ரூமுக்கு போ, போய் ரெஸ்ட் எடு. போடா, அம்மா சொல்லிட்டாங்கல்ல, போ. சுகன்யா, நீ ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? நீயும் கிளம்பு. நம்ம இங்க நின்னுட்டே இருந்தோம்னா அவர் ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாரு. நம்மள பத்தி சிந்திக்காம யாரோ ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுவாங்களாம். இங்க பாருங்க, எனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது. எனக்கு என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். போதுமா, ஏய் நீ வாடி போ. சுகன்யா, நீயும் போ, தலையாட்டிக்கிட்டே போ.
தெரசா, அண்ணி சொல்றத கேளுமா, அழாத. சூர்யா என்ன வேண்டான்னு சொல்லிதான் அத்தை கூட போயிட்டாரு. இனிமே அவர் என்ன பார்க்க வரமாட்டாரா அண்ணி? சூர்யாவால உன்னை பிரிஞ்சிருக்கவே முடியாது, கண்டிப்பா வந்துருவான். நிஜமாவா சொல்றீங்க? சூர்யா என்ன தேடி வந்துருவாரா? வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவாரா? அண்ணி சொல்றேன்ல, கண்டிப்பா வந்துருவான். அம்மா என்ன திட்டே இருக்காங்க, சூர்யா வந்ததும் அவர் கூடவே போயிடுறேன். சரி, அழக்கூடாது. சூர்யா வந்துருவாங்கிற நம்பிக்கையோடையும் எப்பவும் தைரியத்தோடையும் இருக்கணும். சரி அண்ணி, ஆனா சூர்யா வந்துருவாருல்ல, எப்ப வருவார் அண்ணி அவரு? சீக்கிரம் வந்துருவான் அண்ணி, நான் வர வைக்கிறேன். உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். சரி அண்ணி. அண்ணிய நம்பு, அழக்கூடாது. பவானி, தெரசாவுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரியா? ஆ சரிக்கா. தெரசா, நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. யார் என்ன சொன்னாலும் நீ கண்டுக்க கூடாது, அழவும் கூடாது. நீங்க சூர்யாவை கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டீங்கல்ல, நான் அழவே மாட்டேன். சரி போ. ஒரு நிமிஷம்,